அண்ட் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வச்சு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K நேரில் இருக்கும். ஸோ டக்குன்னு 1K போயிடலாம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு வர பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வச்சு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி தரத்தின் தரமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுடைய ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் சொல்லணும். ஸோ ஒரு கிரியேட்டிவான ஐடியா இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபைல் கீழே எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண முடியும். நான் கொடுக்குற பொருளை வச்சு உங்களால் பண்ண முடியாது. ஸோ பிஎஸ்சி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பேக்ரவுண்ட் மட்டும் பாதியை கட் பண்ணிக்கலாம். ஸோ பாதி கட் பண்ணணும்னா எடிட் செட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. பாதி இமேஜை கட் பண்ணிடுங்க. ஸோ கிளியர் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இமேஜ், அது தெரியாமல் ஆட் பண்ணிவிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அதை கீழே கொண்டு போய் விட்ருங்க. அதை ஸோ இருங்க ஒரு நிமிஷம். வேறு ஒன்று பக் ஆகிட்டே கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க கோல்டு கலர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சைஸ் கொஞ்சம் பெருசாக்கி விட்டலாம். ஸோ ஒரே நிமிஷம் இருக்கா தப்பாக வந்துச்சு. ஸோ இப்போ சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கி விட்டுக்கலாம். ஸோ அதை சைஸாக்கி பெருசாக்கி லைட்டாக இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்க பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறது பக்காவாக இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அதை கொஞ்சம் பெருசு படுத்திக்கலாம் முன்னையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு சைஸுக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ப்ளூ கலருக்கு என்ன ஆஃப் ஸோ நல்லா இருக்குது இதே பார்க்குறதுக்கு. இதே காம்பினேஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் கலர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஸோ ஒரு சில கிரேடியன்ட் கலர்ஸ் தான் வரும். ஸோ அந்த கிரேடியன்ஸ் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பிளாக் கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா பிளாக் கலர் எஃபெக்ட் அதை ஆட் பண்ணுறதால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஸோ ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் மெரிஜோன் போட்டுக்கலாம். அதுக்கு மாதிரி லைட்னிங் கொடுத்து சென்ட்ரல் எடுத்து வச்சுப்போம் இந்த லைட்னிங்கை. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் மெரிஜோன் மட்டும் பண்ணிப்போம். ஸோ ஏன்னா நான் லைவ்ல வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பெருசு படுத்திக்கலாம். ஸோ பெருசு படுத்தி இந்த சைடில் மட்டும் அந்த பிளாக் கலர் வர மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஆயிடுச்சா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணிக்கிட்டு எங்கே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு சின்ன லைன் எடுக்கணும். ஸோ ஒரே ஒரு சின்ன டேக் எடுங்க. ஸோ சின்ன டேக்னால் எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப மெலிசான ஒரு டேக் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைனை வந்து கொடுங்க. ஸோ கரெக்டாக ஒரு சின்னதாக எடுங்க. ஒரு மெலிசான லைன் எவ்வளோ இருக்குமோ அந்த லைனுக்கு ஒரு மெலிசான ஒரு கோடு எடுத்துக்கோங்க. அந்த கோடை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல சென்டரில் வைங்க. இதுலேயே நம்ம வந்து கோணையாக பண்ணுறாங்களே ப்ரோ, 45 டிகிரி இல்லைனா ஒரு 90 டிகிரிக்கெலாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே நம்ம வந்து அந்த அதாவது லெஃப்ட் சைடில் வர இது யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டாக பின்னாடி வந்துடும். இதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கலாம். இருக்குது ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்காது. ஏன்னா இது வந்து இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டே வருது அந்த பேக்ரவுண்டு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான ஒரு கோடு வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கா இந்த கோடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணுது நம்மளை. இது ஒரு இது ஒரு இது அது ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரஷ் டூலில் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரே இருக்கட்டும். ஸோ வேறு எந்த கலரும் மாற்றாதீங்க. ஒயிட் கலரே வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா காஷன் பிளர் போங்க. காஷன் பிளர் போய் கொஞ்சம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு லீனியர் ஜார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான், வேறு லெவலில் ஆகிடுச்சா. ஸோ இதை வந்து ஸ்பிட் பண்ணி தனித்தனியாக வச்சுப்போம் நம்ம. ஏன்னா அது ஒன்றா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்பிட் பண்ணிப்போம் அதை நம்ம. ஸோ அது வந்து லேயர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்தீங்கனாலே முடிஞ்சது வேலை. அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கேரக்டர் பிஎன்ஜி இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் பிஎன்ஜி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ தான் அட்ராக்ஷனாகவும் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பிரஷ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேரக்டர் பிஎன்ஜி மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்க ஒரு பிஎன்ஜி. நான் அவ்வளோக்கெல்லாம் பிஎன்ஜி யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பிஎன்ஜி எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்து ஒரு வாரத்துக்கு ஆகும் போது இப்போ தான் போஸ்ட் பண்ணுறோம் நம்ம. ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4 டேஸ் கிட்ட ஆயிருக்கும். ஸோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ இதை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு டைம் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ 1K ரொம்ப நியரில் வந்தாச்சு. இதில் நீங்கள் க்ளோ எஃபெக்ட் அது இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே விஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ஷஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் லேப்லேருந்து எடுத்துருந்துச்சு. பிக்ஸார்ட்லேருந்து எடுத்துருந்தேன். நீங்களும் அங்கே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்துக்கிறேன். நிறைய விஎஸ் இந்த மாதிரி பிஎன்ஜிஸ்லாம் வேணும்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம எடுத்து போடுவோம். இது வீடியோ எதாவது பண்ணிக்கலாம். அண்டில் பாபா சி யூ ஃப்ரம் டீம் மிச்சி கேமிங். நாளைக்கு ஒரு புதியில் பார்க்கலாம். அண்ட் பை கைஸ், இந்த வீடியோ பண்ணிக்கலாம். லவ் யூ மை கைஸ். பை பை பை.